இன்னைக்கு பாஸ்தா பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தாவில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணலாம். 3 ஸ்பூன் சோளமாவு, 5 ஸ்பூன் அரிசி மாவு, 5 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். மசாலாவெல்லாம் பாஸ்தாவோட மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட எம்மியான பாஸ்தா பக்கோடா ரெடி.